ஸோ கைஸ் எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்கன்ட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பேசிகிட்டு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளே. பார்த்தா நான் தின்னக்குள்ள ஃபோன் பேசுகிறது எல்லாமே எங்கள் அப்பா நோட் பண்ணி வச்சிருக்காரு குறுகுருன்ட்டு. அப்புறம் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நமக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் பேசிட்டு நானாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா டுமாலில் மோதிப்பிட்டேன். அட்டே என்ன காரியம் பண்ண நீ அப்படின்ட்டு எங்கள் அப்பா முறைச்சி பார்த்தாரு. எப்போ அது பொண்ணு இல்லைப்பா பையன்தாப்பா என் ஃப்ரெண்டு கூட தான் பேசினேன் அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டேன். சரி சரி ரைட் ரைட் ஓடு அப்படின்ட்டாரு. எங்கள் அப்பா இப்படி சொல்கிறாளே இல்லையே ஏதோ வில்லத்தனமாக இருக்குது என்ன ஆகும் போது தெரியாமல் நானும் பார்த்தீங்கன்னா சரி எங்கள் அப்பா தான் போயிட்டாரு திருப்பி அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடித்து பேசுவோம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்குள்ள தான் தெரியுது அது பேக் ஐடி பொண்ணு இல்லை பையன்ட்டு. அடப்பா இப்படி நீயா மாற்றிப்பிட்டீங்களா அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆச்சு ஏதோ ஒன்றில் போய் போய் தான்னு போய் உளுத்துட்ட மக்களை படுத்து தூங்கிவிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணார் இவன் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறான் இவனை இன்றைக்கி ஏதோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா ஒரு செம்மையான பிளான் போட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த ட்ரீட்மெண்ட் கன் இல்லை அந்த மிஷினை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். இது ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்குள்ள அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் எங்கள் அப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாருனா அது ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக இருக்குன்றாங்க. என்னன்னு தெரியல எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது பிரித்து அதுக்குள்ளே கவரில் ஏதோ இருந்து எடுக்கிறாரு. என்னடா செல்லாம் கொடுத்துக்கிறானுங்க அவ்வளோ பாவி என்னவாக இருக்கும் போது ஒன்றும் புரியல மக்களே வாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்புறமேட்டு ஏதோ பேட்ச் பேட்சாக இருக்குது இது நடா கம்மு மாதிரி இருக்குது ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது ஒன்றும் புரியலையேது அப்படின்னு பார்த்தா இது வந்து உடம்புல ஒட்டுறதாமா. ஆஹா ரைட்டு இன்னைக்கு எங்கள் அப்பா என்னை வச்சு செய்ய போகிறான்னு நினைக்கிறேன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்புறம் ஏதோ ரெண்டு ஒயரு அப்புறம் ரிமோட்டு இது நடா ஏசி ரிமோட்டு மாதிரியே இருக்குது ஐயோ யோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்புறம் அந்த ஏசி ரிமோட்டுக்குள்ளே அவங்க கொடுத்த நாலு செல் எடுத்து போட்டுக்கிட்டாரு பொட்டுன்னு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ணி காமிக்கிறாரு இது ஆன் பண்ணி என்னடா இது என்னமோ காமிக்குது பாடி வேறு இருக்குது ஒருவேளை என் பாடியை க்ளோஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாரா என்னன்னு தெரியலையே. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணி விட்டார். இப்போ என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியவில்லை நான் மட்டும் கம்முனு தூங்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து எங்கள் அப்பா நைஸ் என்ன பண்ணார் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு செல்லியும் போட்டுட்டு நல்லா பேட்டரி ஆன் பண்ணி விட்டு ஓகே ரைட் பண்ணிட வேண்டியது தான் சக்ஸஸ் அப்படின்ட்டு ஒரு வெற்றிக்குரிய காமிச்சுட்டு அப்படியே நேரம் என் ரூம்குள்ளே வந்து தம்பி தம்பி கொஞ்சம் எழுந்துருங்க அப்படின்னாரு. யார் அது அப்படின்னு பார்த்தா எங்கள் அப்பா ஐயோ மேட்டர் தெரிஞ்சு வச்சா அப்படின்ட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டதுக்கே தம்பி இது கொசு மருந்து இது கொஞ்சம் நீ உடம்புல போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கோ கொசுவே அவன் உடம்புல கிடைக்காதுன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணுப்பா அப்படின்னு கேட்டதுக்கே தம்பி உன் ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னாங்க. எது கழட்ட சொல்கிறாரு என் தப்பு வேறு தெரியுது சரி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்க்காதுங்க சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில என்னடா இது டாய் அவட பாவி என்னடா ஓட்டுறாரு இது டெட் பாடிக்கு ஓட்டுற அந்த ஹார்ட் அட்டாக் மிஷின் தானே இது என்னன்னே தெரியல போய்க்கலே. அப்புறமேட்டு இதெல்லாம் ஓட்டிட்டு தம்பி இந்த பட்டனை மட்டும் பச்சுக்கணும் ஒரு ரெண்டு அமுக்கு அமுக்கு அப்படின்னாங்க. நானும் அமுக்குனேன் அழதான் மக்களே நான் க்ளோஸ் ஆகிட்டேன். அது நம்பி எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா பயந்தடிச்சு ஓடி போயிட்டாரு. ஆனால் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே ஆகலை அது ஆல்ரெடி எனக்கு தெரியும் இது என்ன மிஷின்ட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு அடிக்கிற மிஷின் தான் பட் நான் பட்டனே அமுக்காமல் சாக்கு அடித்த மாதிரி நடிச்சிட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா என் உடம்புல டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஆக்சுவலாக பாடி கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹியூமன் பாடி கண்ட்ரோலர் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மசாஜ் பண்ணுற மிஷின் மக்களே. உங்களுக்கு ஏதாச்சும் சுழுக்கு இழுக்கு விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல இதை வச்சு ஸ்வயின்னு அந்த பவர் இழுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நரம்லாம் பிடிச்சி இழுக்குது இது எப்படி மட்டும் பாருங்க அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகும். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் தயவு செஞ்சு இது வாங்கி ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க அப்புறம் பின் விளைவுகள் நீங்கள் தான் சந்திப்பீங்க. இப்போ எனக்கு என்ன நடக்குது மட்டும் நீங்களே பாருங்களேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணுறேன் ஒரு லைக் போட்டிருங்க சரி. என் உயிரே இப்போ இந்த இதில் தான் இருக்குது இப்போ நான் ஃபுல்லாக இழுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க அதான் நான் இழுத்துட்டு போயிடுவேன் மேலே. இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் அதாவது பத்து பாயிண்ட் இருக்குது நான் ஒரு டூ பாயிண்ட்ஸில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக என் கை இழுக்குது இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான் சைடில் இழுக்கிறேன் பார்த்தீங்களா ரோல் மாதிரி ஐயோ அந்த ரோல் மாதிரி நான் இழுக்க இழுக்க பவர் ஏறிட்டே இருக்கும். அப்புறம் என் கையும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ நான் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை அந்த இது அப்படி இழுக்குது மக்களே ஐயோ சாமி இதுக்கு மேலே நம்மளால் முடியாத மக்களே இன்னும் கொஞ்சம் ஏற்றி பார்க்கலாம் ஸ்பீடு ஐயோப்பா அப்படியே என் கையை தூக்கிட்டு எங்கேயோ போகுது அதே தூக்கும் அதே இழுக்கும் அந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுறது தான் இது. ஆனால் இது என்ன மெயினாக பண்ணுன்னா இந்த நரம்பு பிடிச்சி இழுக்கிறனால நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்கள் கையை அதே தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மாவுக்கு வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பட் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும் எனக்கு வச்ச மாதிரி பவர் வச்சு எங்கள் அம்மா ரொம்ப பயந்துருவாங்க. அம்மா இங்கே வாங்கம்மா இதை வச்சுக்கி உங்களோட ஹார்ட் பல்ஸ் எவ்வளோ வச்சுக்கு செக் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஏமாத்து வேலை பண்ணிவிட்டு நேராக போய் சாக்கு வச்சு விட்டேன். எங்கள் அம்மா எப்போ டே 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 ஒரு பாயிண்ட்டுக்கே இப்படி
இருக்குது, இதுக்கு மேலே வைக்காதான் வேணாண்டா ப்ளீஸ்ரா அப்படின்னு பிடிச்சி இறுக்கி போட்டாங்க. ஏமா இருமா ஒரு 3 பாயிண்ட் வரைக்கும் வச்சு பார்க்குறேன், எப்படி இருக்குது அந்த கை இழுக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஆறுதல் சொல்லி உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த மசாஜை. அப்புறம் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி 3ல வச்சோம் பாருங்கள், எங்கள் அம்மா போட்டு ஐயோ அப்படின்ட்டு அலறி விட்டாங்க மக்களே. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஓடி வந்து என்னடா ஆச்சு உங்கள் அம்மா என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டு விட்டாங்க மக்களே. அதனால் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. இந்த வீடியோ நான் நினச்சினா கீழே ஆட் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.